வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்றைய பதிவு ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரம். இதை செய்வதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 10 மணிக்கு மேலே செய்யணும். வீட்டுக்குள்ளதான் செய்ய போறீங்க, ஆனா 10 மணிக்கு மேலே தான் இந்த தாந்திரீக பரிகாரத்தை செய்யணும். மன ரீதியா குழப்பத்தில் இருக்கிறவங்க எந்த நேரத்துலனாலும் உடனே செய்யுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை, இனம் புரியாத சோகம், ஒரு பிரச்சனையை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல, அதனால நான் மனசுல ரொம்ப குழப்பமா இருக்கேன் அப்படிங்கிறவங்க உடனடியாகவே செய்யலாம். எப்பெல்லாம் உங்க மனம் வந்து ரொம்ப கஷ்டமான சூழலில் இருக்கோ அப்பெல்லாம் செய்யலாம். தினமுமே செய்யலாம் அப்படிங்கிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே செய்யறது ரொம்ப நல்லது. இதற்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன் ஒரு சிறிய விளக்கம். நிறைய பேருக்கு எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் பல்லி இருக்குங்க, அதனால எனக்கு எதுவும் கெட்டது நடக்குமா, எங்கள் வீட்டில் பல்லி இறந்துட்டா ஏதாவது கெட்டது நடக்குமா, பல்லியோட வால் மட்டும் கட் ஆயிடுச்சு அதனால ஏதாவது கெட்டது நடக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரே மாதிரி வாட்ஸ்அப் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எல்லாருமே கேட்டது பல்லி, அதில் ஒரு சிலர் அதை பேர் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து பேர் சொல்லலை. அப்புறம் பேர் சொல்லாததுன்னா என்னதுங்க, வசம்ப தான் பேர் சொல்லாததுன்னு சொல்லுவோம். பேர் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அது என்ன உயிரினம்னு கேட்டப்ப பல்லிங்க, அதை நாங்கள் பேர் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே எந்த வீட்டில் குலதெய்வத்தோட அருளும் ஆசையும் இருக்கோ, எந்த தெய்வத்து வீட்டில் இஷ்ட தெய்வத்தோட அருளும் ஆசையும் இருக்கோ அந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா பல்லியோட நடமாட்டம் இருக்கும். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, பல்லியோட வால் மட்டும் கட் ஆகுது அப்படின்னா கண் திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்குது, உங்கள் வீட்டுக்கு ஏதோ தீட்டு காத்து பட்டிருக்கு. மாதவிளக்கானவங்க இல்லை குழந்தை பெற்றவங்களுடைய தீட்டு, ஏதாவது இறந்த காரிய தீட்டு காத்து உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், பஞ்சகவ்யம் வாங்கி வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க, பயப்பட வேண்டாம். பல்லி இறந்துருச்சு அப்படின்னா பாருங்கள், அந்த ஆகாச கிரடன் கிழங்கு பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, வாசலில் கட்டியிருப்பாங்க. அந்த கிழங்கு வந்து ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய தீய சக்திகளை தன்னகத்தே வாங்கி அழுகி போயிடும். நல்ல வீட்டில் வளர்ச்சி ஏற்படும் போது அதுவும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைப்போல தாங்க பல்லியும், உங்கள் வீட்டில் பல்லி இறந்துருச்சு அப்படின்னா அன்பு கூர்ந்து நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. பல்லி இறந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டுட்டீங்க குலதெய்வத்தின் அருளால் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை எடுத்து அப்புறப்படுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் வாங்கி கொடுங்க. இதை பொதுவாக சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் இந்த பதிவில் சொல்லிட்டேன். இப்போ இந்த பதிவுக்கு வரலாம். மிக மிக எளிமையான விஷயந்தான். வெத்தலை, காஞ்ச வெத்தலை இருந்தால் எடுத்துக்கோங்க. 2 துண்டு பட்டை எடுத்துக்கணுங்க. பச்சை கற்பூரம் 1 துண்டு எடுத்துக்கணும். பழைய அகல் விளக்கில் சுற்றிலும் நல்லா முதல்ல நெய் தடவிக்கணும். வெறும் அகல் விளக்கில் நெய்யை ஊற்றக்கூடாது, நெய்யை தடவிக்கோங்க. தடவிட்டு அந்த பழைய வெத்தலையை வச்சு, இப்போ நான் சொன்ன மற்ற 2 பொருட்களை வச்சு வீட்டோட எந்த பகுதியிலனாலும் பொருத்தி வைங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் சக்தி எடுக்கிறதுக்கு. நேர்மறை ஆற்றல் சக்தியை பெருக்கிறதுக்கு வேற தாந்திரிகம், இது முதல்ல எதிர்மறை ஆற்றலை எடுக்கிறதுக்கான தாந்திரிகம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. குறைந்தபட்சம் 3 அல்லது 5 நாட்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஒரு தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாதவிளக்காய் இருந்தாலும் செய்யலாம், அதை மாதிரி உங்கள் வீட்டில் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம், தைரியமாக செய்யலாம், தவறு கிடையாது. மறுபடியும் ஒரு முறை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், மன ரீதியான பிரச்சனை உங்களுக்கு எப்போ இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய அறையில் இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. ரொம்ப எளிமையான விஷயந்தான். இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ நான் சொன்ன தொகுப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.